நண்பர்களே, இன்னைக்கு எடிசனும் அவங்க அம்மா கதையும் பார்ப்போம். ஒரு நாள் எடிசன் வீட்டுக்கு ஓடி ஓடி வந்து அவங்களுக்கு டீச்சர் தந்தாங்கன்னு சொல்லி லெட்டர் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை அப்போ ரொம்ப கண்ணீரோட அழுகையோட வாசிச்சு அவங்க அம்மா அந்த லெட்டரை வந்து எடிசன் மாதிரி வாசிக்கிறாங்க. என்ன எழுதிச்சுன்னு அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, உங்கள் பையன் மிகப்பெரிய புத்திசாலி, உங்கள் பையனுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு எங்கள் ஸ்கூலில் எந்த டீச்சர்ஸும் இல்லை, ஸோ உங்கள் பையனை நீங்களே டீச் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு. அந்த லெட்டர் வாசித்ததுக்கப்புறம் எடிசன் தான் மிகப்பெரிய இன்வென்டர்னார், அந்த செஞ்சுரியோட பிக்கஸ்ட் இன்வென்டராக கூட மாறினார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. சும்மா ஏதோ தேடிட்டு இருந்தப்போ அவங்க அந்த லெட்டரை வந்து எதர்ச்சியாக எடிசன் கையில் கிடையாது. சரி, என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கணும்னு சொல்லி எதிரேசன் வாசிக்கும் போது உண்மையில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, உங்கள் பையன் மென்டலி இல் பையன், உங்கள் பையனை டீச் பண்ண முடியாது, அதனால் உங்கள் பையனை ஸ்கூல்லேருந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அந்த லெட்டரை வாசி ரொம்ப நேரம் அழுதார். உண்மையிலே அந்த இடத்துல அந்த அம்மா அந்த பையன் மேலே வச்சுருந்துக்கு நம்பிக்கை தான் ஜெயிச்சது.